Warrior. ஸோ ஹலோ கேஸ் நான் தான் உங்கள் நோன் ட்ரைடர் ஆதேஷ். அண்டு நேற்றே வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து சில ஓட்ட முடியாமல் பெங்களூர்லேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பெங்களூரில் இருக்கான், வேறு யாரும் இல்லை, நம்ம தீபக் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற போது வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து அவன் இங்கே வந்ததுனால இங்கே வந்துட்டு ஒரு வீடியோ. அண்ட் திஸ் இஸ் சாஜித். அண்ட் அங்கே வந்து அவர் போஸ் கொடுத்துட்ருக்காருல, அவர் பேர் வந்து ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபக்கோட வீடு. ஸோ இங்கே தான் வந்து நான் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போது வந்து நான் இங்கேருந்து அகேன் நான் வந்து சென்னை போகணும். ஸோ அதுக்காக காலையில் வந்து ஆன்ட்டி டீ போட்டு கொடுத்தாங்க, டீ காஃபி போட்டு கொடுத்தாங்க. நல்லா குடிச்சிட்டு நல்லா வெயிட்டாக இருந்தது. இந்த கார் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போட்டு படாத படுத்து பாட்டணும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்ம தீபக்கோட கார் தான், சரிதா? ஓகே. ஸோ இங்கேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு இவன் வந்து ஒரு புல்லட் ஒன்று வச்சுருக்கான். அந்த புல்லட் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அந்த ஹேண்டில் வேறு பார்த்தீங்கன்னா ஜடப்பின்லாம் போல அப்படி இருக்கும். ஆமாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பணும். நேற்று நைட்டு நல்லா சத்தியமாக வந்து வண்டி ஓட்டவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சு எனக்குள்ளேயே. ஸோ அதனால தான் வந்து என்னால் ஒழுங்காக வண்டியை வந்து ஓட்டிகிட்டு வர முடியல. இல்லைனா போயிருப்பேன். ரோடு வந்து ஒன்ஸ் கிளியராக இருந்ததுன்னா போயிருக்கலாம், பட் ஆனால் ரோடே வந்து ரொம்ப கிளியரெலாம் இல்லை. ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தான் இருந்ததுனால ஐ ஜஸ்ட் லெஃப்ட். ஸோ பரவாயில்ல, நான் நைட் இங்கே வந்தது கூட நல்லது தான். ஏன்னா நைட் ஃபுல்லாக ஓட்டியிருந்தேன்னா அங்கே போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மணி அந்த மாதிரி ஆயிருக்கும். நான் இங்கே வரதுக்கே 1 மணி ஆகிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் தான் வந்து வீடியோஸ் ஆதேஷ். நான் வந்து ட்ராவல் வீடியோஸ் பிளாக்ஸ் அது நிறையா போட்டே இருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ போய் செக் இட் அவுட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே போயிட்டு அப்படியே ஃபுல்லாக காமிச்சிட்டு நான் கிளம்புறதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லெட்டு. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பாப் மார்லி மண்டையில் இருக்கிற மாதிரி இல்லை. எங்கடா இப்போ மாட்டினேன் இதை? ஸ்டாக் கூட கொடுத்தானா? வேற என்னதான் பண்ணியிருக்கேன், கடை போடுற மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்லிங் ஹவுஸ் போடுறதுன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம பையன் போட்டு, அதான் ஆக்சுவலாக லெதர் இது இல்லை. அப்படியா, வண்டி நம்பர் என்னது? 5450. அடா ஆமாம், 5450 வார்லவுல. ஓகே. ஸோ அப்படியே மேலே போவோம் நம்ம. வா, இங்கே தான் ஆக்சுவலாக நான் உட்காந்து காஃபி குடிச்சிருந்தேன். செம்மையாக இருந்தது ஸ்பாட்டு. அப்படியே இப்படி கையை வச்சுட்டு இப்படி நின்றுட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க, கையில் டீ இருக்கு, ஆப்போசிட்டில் கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? சூப்பர். இவன் மே கரெக்டாக தான் வீடியோ எடுத்திருக்கான். இப்படியே எடுத்து இப்படியே குடிச்சிட்டு நல்லா இருக்குது இந்த ஸ்பாட் அப்படியே. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம தீபக்கோட ரூம். நைட்டு நான் இங்கே தான் படுத்திருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே நான் எடுத்த ஃபோட்டோ கைஸ், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அப்படியே இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நான் போகிறது வந்து நான் கோப்ரோவில் ஷூட் பண்ணுவேன். இப்போ தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் ஏன் ஷூட் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப சில்லுன்னு ஆகிடுனால அதை ஷூட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து ஷூட் பண்ணலாம். இங்கே மூச்சு வந்தது மேலே ஏறி வந்தது. ஓகே. ஸோ இங்கே இதான் வந்து நம்ம கழிவறை சுற்றுலாம் பார்க்கணுமா சொல்லுங்க. சரி, காட்டிடுறோம். ஸோ அது வந்து கழிவறை சுற்றுலாம் வேணும்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள், மறுபடியும் நான் அங்கேருந்து இங்கே வந்து போட்டு பாருங்கள், பிரச்சனை இல்லை. 8:30 டைம் வந்து 8:30. ஸோ அப்படியே 9:30 கிளம்பிட்டு விட்டான். பொண்ணுங்க மட்டும் இப்படி படுத்து போட்டால் லைக்லாம் போட்டுருங்களே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, ஷேர்லாம் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. சரி போயிட்டு ரெண்டி, பாய் 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 பாய். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான் பாக்கி. ஓகே. ரிவர்ஸ் எடுத்து இப்படி போயிடுறேன். யப்பா, எடுத்தாச்சு. ஸோ போக வேண்டிதான். ஓகே. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் தின்னேன். இட்லி தின்னுட்டு
பொங்கல் திங்கிட்டு இப்ப போயிட்டு இருக்கேன் ஓகே இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 321 கிலோமீட்டர்ஸ் காட்டுது 5 hours 37 minutes அப்படினு காட்டுது நம்ம வந்து எப்படி போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் டைமிங் மாறும் ஓகே गाइस அப்ப ஆக்சுவலா இங்க வந்து நம்ம தீபக் இருந்தனால தப்பிச்சோம் சப்போஸ் அவன் இல்ல அப்படினா ரொம்ப ஒரு இதாயிட்டு இருக்கும் இந்த இடத்துல இருங்க இருங்க ஆக்சுவலா GPS வந்து இதுல ஒழுங்கா இல்ல இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு லெஃப்ட் லெஃப்ட் எடுத்துட்டு போக வேண்டியதுதான் ஓகே गाइस சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில சொன்ன மாதிரி இட்லி வடை பொங்கல் மூணுத்தையுமே சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ கலமிங்ஸ் தான் கலமிங்ஸ் அப்பா இங்க வந்து பிளாக் ரைட்ரா ரைட் ஏதோ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க செஞ்சிருங்க எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான் சோ கேட்ச் பண்ணியாச்சு ஹைவேவை இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது அப்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 1 வாரம் கிட்ட ரைடுலேயே போயிடுச்சு ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் பெருமையாக இருந்தாலும் ஏன் அந்த பொண்ணு அப்படி பார்க்குது ஓகே ஓகே பிகாஸ் வி ஆர் மோட்டோ வ்ளாகர்ஸ் ப்ரோ மோட்டோ வ்ளாகர்ஸ் கம் ஆன் டூட் ஆக்சுவலாக அந்த கர்நாடகாவில் வந்து என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எப்படி சொல்கிறது இந்த சைன் போர்ட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு அதில் இங்கிலீஷில் வந்து அவங்க எழுதவே இல்லை ஃபுல்லாக வந்து அந்த கன்னடாலேயே தான் எழுதியிருக்காங்களா ஸோ எங்களுக்கு எப்படி சொல்கிறது இப்போது டூரிசமில் யாராவது வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அது மாரி பாவம்ல அதுக்காகயாச்சும் ஏதாவது பண்ணலாம் ஸோ இந்த மெயின்லேருந்து இங்கே லெஃப்ட்டு இதோ எலக்ட்ரானிக் சிட்டின்னு போட்டிருக்கேன் இங்கே வந்து நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு ஆக்சுவலாக நைஸ் ரோடில் தாண்டியாச்சா என்ன எதுன்னு தெரியல பார்ப்போம் என்ன டேய் பரவாயில்லையே என்ன பயங்கட்டுறீங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 hours 30 minutes காட்டுது கரெக்டாக 5 hours 30 minutes 317 கிலோமீட்டர்ஸ் காட்டுது அண்ட் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னென்னு எனக்கே தெரில வாட்ச் போட்டிருக்கேன்ல சார்ஜ் போயிடுச்சு ஸோ ஓடாது பரவாயில்ல நமக்கு டைம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு 5 hoursனா அப்பா இந்த ரோடு சூப்பராக இருக்குது அப்படியே அடித்து பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் போல் பார்த்தீங்களா இந்த பிரிட்ஜில் இந்த சோல்டிங்கில் கூட இந்த ஜாயின் ஆகுதுல்ல பிரிட்ஜு அதில் கூட பெருசாக அந்த இது தெரில பம்ப் தெரில ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு பெங்களூர் சிட்டி வந்து அது ஒரு பாஷான ஒரு ஏரியா ஸோ லிட்ரலி ரொம்ப ஒரு ஒரு பாஷான ஏரியா நல்லா இருக்குது அதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் சகேஷ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோல் இருக்குது இங்கே வந்து டோல் கட்டணும் போல் எவ்வளோ என்னன்னு தெரில நான் கேட்டால் நோட்டிஸ் டூ வீலர்ஸ் நோ கேஷ் அக்செப்டபிள் ஒன்லி ஸ்மார்ட் கார்டு ஃப்ரம் 1st April அப்படியா 1st April எப்பயோ முடிஞ்சிச்சு தெரில என்னவோ சொல்கிறாங்க நம்ம வந்து பார்க்க வேண்டியதான் எல்லோரும் பக்கத்தில் தான் போய் எடுக்கிறாங்க ஸோ நம்மளும் வந்து பக்கத்துலேயே போய் எடுத்துப்போம் ஸோ கைஸ் டோலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 rupees கேட்டாங்க ஸோ 20 rupees கொடுத்தாச்சு அண்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அவ்வளோதான் ஸோ அது கொடுத்துட்டு இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 hours 7 minutes ஆகும் அப்படின்னு காட்டுது அதான் அதே 4:30 4:28 இப்போ 2 minutes கம்மியாக இருக்குது நான் நடுவில் வந்து கொஞ்சம் நின்றேன் இன்னொன்று வந்து இந்த டோல்கிட்டே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அந்த ஃபுல்லாக வந்து எல்லாருமே வந்து இங்கே ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது
அதை பயன்படுத்தினாங்கன்னா மேபி லைக் நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்கும். பட் ஆனால் இங்கே யாருமே வந்து அதை போடலை. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஃபாஸ்டாகு அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம இன்னும் வந்து இந்த அதான் வண்டிக்கு வந்து இன்னும் அதை போடலை. ஸோ போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கலாம். பட் நம்ம வந்து இங்கே லோக்கல் இல்லை, லோக்கலுக்கு மட்டும்தான் தேவைப்படும். ஸோ ஓகே கைஸ் பார்ப்போம். வெயில் வந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வேகலை. பார்த்தியன்னா ஹலோ அண்ணா கேட்குதா? நான் பெங்களூரில் ஸ்டே போட்டேன் ஃப்ரெண்டு வீட்டில். இப்போ வந்து நான் சென்னை போய்கிட்டு இருக்கேன். ஓகே ஸோ இங்கே வந்து கிளம்பி தான் இப்போ தான் செயின் லூப் பண்ணேன். ஸோ பண்ணி முடிச்சாச்சு, போயிட்டேண்ணா. இப்படியே நம்ம போயிடலாம் பேசாமல் வந்த வழியிலேயே. ஸோ இங்கே அப்படியே லெஃப்ட் எடுத்துகிட்டு ஆட கொஞ்ச நேரம் மூடாதா, நான் ஏறிடுவேன் ஹைவே, அதுக்கப்புறம் நீ பேசு. ஸோ பெட்ரோல் போட்டேன். இங்கே பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 101 ரூபா, தமிழ்நாடு ப்ரைஸ் தானா? அதுக்குள்ளே 1 ரூபாய் ஏறிச்சு. இப்போ தான் ரீசெண்டாக 3 ரூபா குறைச்சாங்க, அதுக்குள்ளே 1 ரூபாய் ஏறிச்சு. எப்படின்னே தெரில, என்னன்னு தெரியல. ரைட்டு என்னமோ. அவ்வளோதாங்க கைஸ். ஸோ பெட்ரோல் எல்லாமே போட்டாச்சு, வி ஆர் ஆல் செட் டு ஃப்ளை. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.5 hours காட்டுது. ஐயோ மறுபடியும் 4.5 hours, ஐயோ ஐயோ 4.5 hours காட்டுது. 254 kilometers அப்படின்னு காட்டுது. நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஆ கண்டுபிடிச்சிட்டேன். மணி வந்து இப்போது 12:24 வந்து ஆகுது. ஸோ நான் போகிறதுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகும், பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே ரோடுலாம் வேற மாதிரி இருக்குது, அப்படியே சும்மா வெண்ண மாதிரி அப்படியே சல் புல் டல்டுன்னு போயிட்டே இருக்கலாம் போல். அப்படி இருக்குங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். செயின் லூப் பண்ணேன், இப்போ தான் அங்கே நிப்பாட்டி எல்லாம் பார்த்தோன்னே அப்படின்னாங்க. ஹே 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 கித்தனா ருப்பேயே அப்படின்னாங்க. அண்ணா தமிழ் தெரியும்ண்ணா அப்படின்னு சொன்னேன். அவருங்க நம்பர் பிளேட்டை பார்க்கல போல். அப்புறமா நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு ஓ சரி சரிப்பா, எவ்வளோ ரூபாப்பா வண்டின்னு கேட்டாங்க. 3 லட்சம் அண்ணன். 3 லட்சத்துக்கு செகண்ட் ஹேண்டில் ஸ்விஃப்ட் எடுத்துடலாமே அப்படின்னாங்க. எங்கள் வீட்லேயும் அதைத்தானு சொன்னாங்க. ஓகே கைஸ் பாப்போம். வி ஆர் ஃப்ளைங் த்ரூ பெங்களூர் ஹைவே. ஸோ இங்கேருந்து இப்படியே போனோன்னா போயிட வேண்டியதான். ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டணும், வேகமாக ஓட்ட தேவையில்ல. ஐயோ கால் பண்ணுறான் லிங்கேஷ். ஓகே ஸோ பார்ப்போம் என்ன இதுன்றத. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து பெங்களூரில் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். அந்த பெட்ரோல் பங்க் போட்டோம் தெரியுமா? பச்சி பெட்ரோல் பங்க் போட்டோமா? பெட்ரோல் போட்ட தெரியுமா பெட்ரோல் பங்க்கில்? ஸோ இது தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தமிழ்நாடு தான். ஸோ இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கேன். மணிமங்கலம் ரூட்டோ ஏதோ சொன்னாங்க, அதுலேருந்து இப்போ உள்ளே போயிட்டோம். யாரும் சொல்லலை ஏதோ, நம்ம கூகுள் குருநாதா தான் கத்திக்கிட்டே வராப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரியல் ரோட்ஸ் தான். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது, அதான் ஃபேக்ட்ரி. அது பேர் அப்பா ஸ்மெல்லு வருது, இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லு வருது ஃபுல்லாக, சரியான பிளாஸ்டிக் ஸ்மெல்லு. ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துக்கு 16 kilometers காட்டுது. அங்கே போயிட்டேன்னா அப்புறம் அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 kilometers தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் டப்புன்னு வீடு வந்துடும். வீட்டுக்கு போயிட்டு ஒரு குழியில் போட்டு ஒரு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அடித்து போட்ட மாதிரி செம்ம தூக்கம் வரும். அதனால் நல்லா தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக அங்கேருந்து வரும்போது ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன்னா டைம் போனதே தெரில. அப்படியே நானும் பேசிக்கிட்டு வந்துட்டேன். ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் தான் நின்றேன் பெட்ரோல் போடுறதுக்கு. மற்றபடி அப்படியே ஒரு அடி அடிச்சாம்பாரு அப்படின்ற மாதிரி இப்படியே வந்துட்டேன். ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சு, ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தான் சொன்னேனே இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு. அதான் ஏதோ ஒரு பாஸ் உள்ளே உட்காந்துட்டு போகிறாரு நினைக்கிறேன். பாஸ் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுன்னு காட்டுது.
இன்னும் 6.5 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு ஒரு லெஃப்ட். என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, இப்போ யாராவது கால் பண்ணால் கூட வருமானது தெரில. பார்ப்போம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸோட தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் அங்கேருந்து வரும்போதே வந்து அந்த தொல்லை அதிகம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்து தான் ஓட்டணும், யாராக இருந்தாலும் பார்த்து ஓட்டுங்க. ஓகே, இந்த நாய் குறுக்கையில் வருது, அப்புறம் மாடு வருது, இதெல்லாம் வந்து இங்கே ஜகஜம். ஸோ எந்த ரூட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எல்லாமே தெரியுது அப்படின்னா மட்டும் வரட்டுங்க. இதெல்லாம் வரட்டாதீங்கப்பா, மெதுவாக வாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொளத்தூர் இந்த ஏரியா பேர். அங்கே வந்து அப்படியே பேசிக்கிட்டே, அதான் சொன்ன மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே வந்தேன்னா எனக்கு டைம் போனதே தெரியல, டப்புனு போயிடுச்சு. ஓகே ரைட்டு. ஐயோ ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் போது இது நடக்கணும்னு எழுதியிருக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா மோத்திஷும் கவிப்பிரியாவும் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டேன். பாய்டா. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம், நம்ம வீட்டு பக்கத்தில். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ரைடு முடித்ததுக்கு. என்னென்னா எப்படி சொல்கிறது, அதாவது இது வந்து ஒரு ட்ரீம் ரைடு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து கோவா அப்படின்றது வந்து பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நிறைவேறாது. பட் ஆனால் எனக்கு வந்து பிளானே போடாமல் டப்பு 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 டப்புன்னு நிறைவேறி போயிட்டு வந்துட்டேன். அதுவும் என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன், இல்லை என்னோட ஒரு என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அப்படி ஒரு பர்சன் கூட நான் போயிட்டு வந்தது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஓகே நெக்ஸ்ட்டு ரைடு வந்து எதாவது போவோம். இப்போ தான் எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ரைடில் எப்படி போகணும், ஒரு லாங் ரைடில் என்னென்னலாம் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அசால்ட் பண்ணுறோம். ஓகே அப்பா, அது என்னன்னு தெரில, நம்ம ஏரியாக்குள்ளே வரும்போது மட்டும் அந்த ஒரு எப்படி அந்த ஒரு கெத்து வந்துடும், ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்ம ஏரியாக்குள்ளே வரும்போது. அது அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி. செயின் லூப் அங்கே அடித்தது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சக்கு 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 சக்குன்னு சவுண்டு வருது, தும்பு சக்கு ஜும் தும்பு சக்கு சக்கு ஜும் அந்த மாதிரி லூஸு மாதிரி பண்ணுறியடா டே ஆதேஷ், லூஸு மாதிரி பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ பார்த்தி ப்ரோ ஃபார் யுவர் என்ன சொல்கிறது, ஃபார் யுவர் என்னத்தை சொல்கிறது நான், தேங்க்யூ பார்த்தி ப்ரோ ஃபார் ஜாயினிங் மீ இன் யுவர் ரைடு. எப்படி பிடிச்சிட்டுமா? ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ உங்கள் கூட ரைடு பண்ணது. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஓகேவா ரைட்டு. ஓகே ப்ரோ பார்ப்போம், இன்னுமே நம்ம நிறைய ரைடு போவோம். அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எனக்கு தெரிஞ்ச இந்த சீரீஸ்க்கு உங்கள் சப்போர்ட் அணைக்கிறான்டா, இவங்கெல்லாம் நல்லா இருப்பானா. உங்களோட சப்போர்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சீரீஸை வந்து முடிக்கலாம். நான் எதுக்கும் வீட்டுக்கு போயிட்டு நான் மறுபடியும் வந்து வரேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்கே எப்படி போகணும் என்ன ஏதுன்னு என் வீட்டுக்கு. ஸோ எஸ் கைஸ் பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம இந்த சீரீஸை வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து இது ரொம்ப லேட்டாக தான் போட்டு முடிச்சிருக்கேன், எனக்கே தெரியும். இப்போ தான் பாருங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன், தெரியுதா? இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்களா, பார்த்துட்ருக்க வீடியோ தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து முடித்தாச்சு. அண்ட் அகெயின் அ பிக் தேங்க்ஸ் டு பார்த்தியனா, கயல் ப்ரோ, ஜகன் ப்ரோ, அப்புறம் பரத் ப்ரோ, அப்புறம் அந்த சார், எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஜாயின் பண்ணி ஓட்டுறதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கோஆர்டினேஷனோடு இருந்ததில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த சீரீஸ்க்கு வந்து உங்கள் சப்போர்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து எடிட் பண்ணும்போதும் சரி, இல்லை அந்த சீரீஸில் இருக்கும்போதும் சரி, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தேன். ஸோ அது வரைக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் உங்கள் சப்போர்ட்டும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட்.
இது இந்த பட்ஜெட் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் எவ்வளோ எவ்வளோ என்னென்ன ஆச்சு அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஏன்னா பட்ஜெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி தான் போடணும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 9000 பக்கம் ஆச்சு. நம்ம ஓட்டின ஓட்டு எல்லாமே சேர்ந்து தான் சொல்கிறேன் நான். ஸோ பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 9000 கிட்ட ஆச்சு. மற்றதெல்லாம் உங்களுக்கு வேணும் அங்கே ஸ்டே அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து அது கூட வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சீரீஸ். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தி ப்ரோ சேனல்லேருந்து நிறையா பேர் இங்கே வந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ், பெரிய பெரிய நன்றிகள் சப்போர்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ஒரு தட்டு தட்டிடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ சீ யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வ்ளாகர் எப்படியாவது சந்திக்கிறேன். அன்டில் தென் நோ நன் ஒன் ரைடர் மீ. பை பை கைஸ், சீ யூ.